வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பெஸ்ட் அப்பிடைசர், காலிஃப்ளவர் 65. இது நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பார்ட்டி ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவருக்கு ஏற்றா போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல பாயிலிங் வாட்டரை இதில் சேர்க்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் இதில் இருக்க பூச்சி அழுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே வரும், அது நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவை 3/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் — இந்த சாஸும் இந்த வினிகரும் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர். நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஏன்னா வந்து கலர் கொடுக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். உங்களுக்கு கலர் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வினிகரும் சோயா சாஸும் நான் ஃப்ளேவருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நான் இப்போ இதில் சால்ட் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலாஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கனால அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். நான் தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப சேர்த்துட்டாலும் மிக்சர் தண்ணி ஆகிடும், அப்புறம் காலிஃப்ளவர் ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை ஹாட் வாட்டர்லேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப கோல்டு வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் மசாலா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ்லேயும் மசாலாஸ் எல்லாம் இறங்கணும். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். உங்கள் மிக்சர் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 இல்லை 2 டீஸ்பூன் கடலைமாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். இப்போ ஒரு ஹாட் கடாயில் ஆயில் போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரை ஒன்றொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்மால் ஸ்மால் பேட்சஸாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைட் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் லோலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் எல்லா சைடும் மசாலா கோட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி டு சர்வ். இந்த காலிஃப்ளவர் 65 நீங்கள் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ஒரு பார்ட்டிக்கு அப்பிடைசராக யூஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.